அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, தற்போது தமிழகத்தில் ரேஷன் கடை, அதாவது நியாய விலைக்கடை வந்து திறக்கும் நேரத்தை மாற்றியிருக்கிறாங்க. அதனை குறித்த விரிவான தகவல் தான் இந்த காணொலியில் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சின்ன என்று கொடுத்துருந்தது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. டெக்னிக்கல் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், முதலமைச்சர் முதலில் கைத்திட்ட திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள், COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல், கிராம வளர்ச்சி திட்டம், RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கப்போ பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். பொதுமக்கள் வந்து எளிதாக பொருட்கள் வாங்கும் வகையில் ரேஷன் கடைகள் திறக்கும் நேரம் மாற்றம். அதை இரண்டு பிரிவாக மாற்றிருக்காங்க. சென்னைக்கு ஒரு டைமும், மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு நேரமாக மாற்றிருக்காங்க. பொதுமக்கள் அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் எந்தவித இடையூறும் இல்லாமல் வாங்கும் வகையில் தமிழகத்தில் ரேஷன் கடைகள் திறந்திருக்கும் நேரம் மாற்றப்பட்டுள்ளது. இது குறித்து உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையர் ராஜாராம் அனைத்து மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு நேற்று அனுப்பியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது, தமிழ்நாட்டில் செயல்படும் அனைத்து நியாய விலைக் கடைகளும் அரசு அறிவிக்கும் விடுமுறை நாட்கள் தவிர இதர பணி நாட்களில் நியாய விலைக் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. ஏற்கனவே நியாய விலைக் கடைகள் ஒவ்வொரு பணி நாட்களிலும் செயல்படும் மேல்நிலையத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரையும், பிற்பகல் 3 முதல் மாலை 7 வரையும் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு இருக்கும். சென்னை தவிர மற்ற பகுதிகளில் காலை 9 முதல் பிற்பகல் 1 வரையும், பிற்பகல் 2 முதல் மாலை 6 வரையும் ரேஷன் கடைகள் திறந்திருக்கும். நியாய விலைக் கடைகள் செயல்படும் வேலை நேரம் பெரும்பாலான கடைகளில் பின்பற்றப்படுவதில்லை. மாவட்டங்களில் நியாய விலைக் கடைகள் செயல்படும் வேலை நேரம் குறித்து விவரம் பெரும்பாலான கடை பணியாளர்களுக்கு இன்னும் முழுமையாக தெரியவில்லை. ஆகவே இது பற்றி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய அறிவுரைகள் வழங்க வேண்டும். மேலும் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் நியாய விலைக் கடைகள் செயல்படும் வேலை நேரம் குறித்த விவரத்தை குடும்ப அட்டைதாரர்கள் அறியும் வண்ணம் கடையின் தகவல் பலகையில் காட்சிப்படுத்த வேண்டும். குறித்த நேரத்தில் நியாய விலைக் கடைகள் திறந்து செயல்படுகிறதா என்பதை சம்பந்தப்பட்ட மாவட்ட வளங்கள் அதிகாரிகள், துணை ஆணையாளர்கள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். கொரோனா தொற்று பரவல் எதிரொலியாக ரேஷன் கடை திறந்திருக்கும் நேரம் மாற்றப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் பழைய நடைமுறையை பின்பற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் எந்த இடையூறும் இல்லாமல் பொருட்களை வாங்கி செல்லலாம் என்று ரேஷன் கடை ஊழியர்கள் தெரிவித்தனர். இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.